வணக்கம். சிநேகிதியின் மனதில் உறுதி வேண்டும். குடும்பத்தோட உட்காந்து பேசுறதுக்கு அப்படின்னு 24 மணி நேரத்தில் ஒரு நேரம் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா உணவு உண்ணக்கூடிய நேரம் தான். நம்ம பெரும்பாலும் குடும்பம் அப்படின்னு சொன்னால் எதெல்லாமோ கற்பனை பண்ணுறோம். அந்த உணவு குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிடக்கூடியது மிக மிக பெரிய ஒரு விஷயம். காலங்காலமாக அப்படி தான் நம்ம மண் அதை கருதி இருக்குது, அப்படியே தான் பழகியும் வந்திருக்கு. ஆனால் இப்போ நாட்கள் போக போக எல்லாவற்றுக்கும் நேரம் இருக்குது, எல்லாவற்றுக்கும் அவகாசம் இருக்குது, எல்லாவற்றுக்கும் பொறுமை இருக்குது. என்ன ஒன்றா உட்காந்து சாப்பிட மட்டும்தான் நம்ம கைவசம் நேரம் இருக்க மாட்டேங்குது. ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது அப்படின்னா எல்லோரும் ஏதோ மௌனமாக உட்காந்துருக்கிற மாதிரியும் சாப்பாடு மட்டுமே தட்டுக்கு வர மாதிரியும் அது வாய்க்கு போகிற மாதிரியும் அப்படியெல்ல நான் பேசுகிறேன். ஒரு கலகலப்பான சூழல், சமைத்திருக்கக்கூடிய உணவு என்ன அப்படின்னு குமிந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழல், அந்த சாப்பாட்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல். எனக்கு இப்போ சமீபத்தில் ஒரு நபர், மிகப்பெரிய நபராக வாழ்க்கையில் இப்போ முன்னேறி கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு இளைஞர், அவர் தன்னுடைய சின்ன குழந்தை பருவத்தை, ஏழ்மையாக இருந்த தன்னுடைய குழந்தை பருவத்தை எல்லாரோடையும் அவர் மேடையில் பகிர்ந்து கொண்ட போது கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. மேடை பேச்சை கேட்கும்போது நம்ம மனதில் தோன்றக்கூடியது ஒன்று, ஆனால் அவர் தன்னுடைய குழந்தை பருவத்தை, அதில் தான் வாடிய போது இருந்த அந்த வறுமையினுடைய தாக்கத்தை அவர் சொல்ல சொல்ல விரல பிடிச்சி எங்களை எல்லாரையும், அதாவது அவையில் உட்கார்ந்து அவர் சொல்லக்கூடியதை கேட்டுட்டு இருந்த அத்தனை பேரையும் அவருடைய இளமை காலத்துக்கு கூட்டிகிட்டு போன மாதிரி இருந்தது. அந்த வறுமையை அவர் வர்ணித்த போது, அந்த உணவு கிடைச்ச போது, ஆஹா இந்த உணவு கிடைக்காதா அப்படின்னு ஏங்கி ஏங்கி அது கிடைத்த போது, அதை சாப்பிட்ட பொழுது அப்போ ஏற்பட்ட அந்த துடிப்புகள் எல்லாம் எங்கள் மனதுக்குள்ளே வந்தது. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவர் வர்ணிக்கும் பொழுது எனக்கு பசிக்கக்கூட தோணுச்சு, பசியினால் வந்த வலியை கூட என்னால் உணர முடிஞ்சுது. அவர் ரொம்ப அழகாக சொல்லிட்டே வரும்பொழுது அம்மாவுடைய ஏழ்மையும் குடும்பத்தினுடைய ஏழ்மையும் எல்லாத்தையும் சொல்லிட்டே வந்தார். உணவு ஒரு பெரிய விஷயம்னு கூட நினைக்காத இந்த காலத்தில் இருக்கக்கூடிய மத்தியத்தர வர்க்கத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு நம்ம சொல்ல வேண்டிய செய்தியாக தான் நான் உங்ககிட்ட இதை பகிர்ந்துக்கிறேன். உணவு மட்டும் இல்லை பகிர்ந்துக்கிறோம், உணர்வுகளையும் சேர்ந்து பகிர்ந்துக்கிறோம். அதற்காக சொல்லிட்டே வரும்போது அவர் சொன்னார், அம்மா வைக்கக்கூடிய சாம்பாரில் வெறும் தண்ணி தான் அது இருக்கும், பருப்பு தண்ணி தான், கொஞ்சம் சுவைக்காக ஒரு காரமும் ஒரு உப்பும் கலந்துருக்கும். ஆனால் எங்கள் ஊரில் ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட தினத்துக்குள்ள ஒரு தானம் பண்ணுவாங்க, அந்த குறிப்பிட்ட தினத்தை எடுத்து வச்சு மாதா மாதம் பெரிய தானமாக இருக்கும், அன்னதானமாக இருக்கும், எல்லா குழந்தைங்களும் ஓடிப்போய் உட்காருவோம். அப்போது அவங்க பரிமாறக்கூடிய சாப்பாடு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். அப்போது ஒரு சாம்பார் ஊற்றுவாங்க, அந்த சாம்பார் கலந்து சாப்பிடும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது சாம்பார்னால் அதில் பருப்பு இருக்கும், சாம்பார்னால் அதில் காய்கள்லாம் போடுவாங்க அப்படின்னு. நாளைக்கு எனக்கு இந்த உணவு கிடைக்காது அப்படிங்கிறதுனால ரெண்டு நாள் பசியை சேர்த்து வச்சு நான் அந்த உணவை சாப்பிடுவேன். அந்த உணவு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், அவ்வளோ ஊக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மதிய நேரங்களில் அம்மா உணவு கட்டி அனுப்புவாங்க, அது பெரும்பாலும் முதல் நாள் இரவு பண்ணதாக இருக்கலாம், அன்று காலை பண்ணதாக இருக்காது. அந்த சாப்பாடு அந்த டிஃபன் பாக்ஸில் இருக்கும்போது மற்ற மாணவர்களோடு உட்கார்ந்ததை சாப்பிட்றதுக்காக திறக்கும் போதெல்லாம் நான் ரொம்ப கவனமாக இருப்பேன். அந்த டிஃபன் பாக்ஸை திறக்கும்போது மூக்கு கிட்ட கொண்டு போய் வச்சுக்குவேன், அது கெட்டு போயிருந்தால் எனக்கு சாப்பாடே வேண்டாம் அப்படின்னு இறங்கி ஓடிடுவேன். யாருக்கும் தெரியாது, எல்லோரும் நினச்சிக்குவாங்க ஓ எனக்கு பசிக்கலை போல இருக்குது, சாப்பாடு மேலே கோவம் போல இருக்குன்னு. எனக்கு அப்போ தான் தெரியும் அது உணவு கெட்டு போயிருக்கு அப்படின்னு. நல்லா இருந்ததா உடனே நானே மொத்தத்தையும் சாப்பிட்ருவேன், யாருக்கும் கொடுக்க மாட்டேன். சின்ன வயசுலலாம் 5-6 வயசுலலாம் எங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அம்மா நிறைய தண்ணி குடிப்பாங்க. அப்போ நான் நினச்சதுண்டு, ஐயோ எங்கள் அம்மாவுக்கு தண்ணி ரொம்ப பிடிக்கும், எனக்கு சாப்பாடு ரொம்ப பிடிக்கிற மாதிரி எங்கள் அம்மாவுக்கு தண்ணி ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மாவுக்கு எப்போ பார் தாகமாகவே இருக்கும், போனால் வந்தால் பானையை திறந்து அதில் இருக்கக்கூடிய குளிர்ந்த நீரை குடிச்சிட்டே இருப்பாங்க அப்படின்னு. ஆனால் ஒரு 7-8 ஒரு 12-13 வயது ஆகும்போது தான் எனக்கு புரிஞ்சுது, இருக்கிற சாப்பாடை பூரா எங்களுக்கு கொடுத்துட்டு ஒரு பருக்க கூட தனக்கு இல்லாமல் போன போது அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணியை குடித்து தன் பசியை தீர்த்துக்குவாங்க. இப்போ பசிக்கு போகிறதுக்கும் தண்ணி வேணும் போல இருக்குது. அவர் இதை சொல்ல சொல்ல எத்தனையோ பேர் குமிஞ்சு தங்கள் உள்ளங்கைகளில் இருக்கக்கூடிய ரேகைகளை அழிக்கிற மாதிரி தங்க கைகளையே பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லார் மனதுக்குள்ளேயும் அவங்கவுங்க அம்மா வந்தது சத்தியம், அவங்கவுங்க அம்மா எல்லாருக்கும் உணவு பரிமாறிட்டு தனக்கு இருக்கான்னு கூட பார்க்காம போனது சத்தியம், அம்மா எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்களே அவங்க வயிறு நிறைஞ்சுதா அப்படின்னு கூட அந்த குழந்தைங்க பார்க்கலங்கிறதும் சத்தியம். அத்தனையும் ஒரு 40 வருடங்களுக்கு முன்னால் நிகழ்ந்தது, 30 வருடங்களுக்கு முன்னால் நிகழ்ந்தது, 20 வருடங்களுக்கு முன்னால் நிகழ்ந்தது. அவர் தன்னுடைய வறுமை காலத்தை சொல்லும் பொழுது எல்லாரும் அவங்கவுங்க அம்மா கிட்ட போய் உட்காந்து மானசீகமாக மன்னிப்பு கேட்டுட்டு இருந்தாங்க. இதெல்லாமே அங்கே சத்தியம்தான். ஆனால் நான் சொல்ல வரக்கூடியது அதோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், மனிதனுடைய தீரா காதல், மாலா மோகம் அப்படின்னு கடைசி நிமிடம் வரைக்கும் மனிதனுக்கு ஒன்று இருக்குமே ஆனால் உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் சொல்வீங்க, என் குழந்தை மேலே இருக்கிற பாசம், அப்பா அம்மா மேலே இருக்கிற பாசம், கணவன் மேலே இருக்கிற பாசம், மனைவி மேலே இருக்கக்கூடிய பாசம், நண்பர்கள்கிட்ட இருக்கக்கூடிய நட்பு, எல்லாத்தையும் நீங்கள் கணக்கில் சொல்வீங்க.
நீங்களை கணக்கில் எடுக்காத ஒன்று என்ன தெரியுமா? உணவு மேலே மனிதனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு காதல். இது இயற்கை நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய வரப்பிரசாதம். எனக்கு ஒரு 4 மணி நேரத்திற்கு முன்னால் சாப்பிட்டேன், இப்போ எனக்கு பசிக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னு அர்த்தம். 8 மணிக்கு சாப்பிட்டீங்க, அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு 7 உங்களுக்கு பசிக்குதா, ஆண்டவர்களால் ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னு அர்த்தம். இதை குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். உணவு ரொம்ப பெரிய விஷயம்னு சொல்லிக் கொடுக்கணும். உணவு சமைக்கிற நபர் தன்னுடைய உணர்வுகளையும் தன்னுடைய அன்பையும் தன்னுடைய மகிழ்ச்சியையும், ஐயோ என் குடும்பம் நல்லா இருக்கணுமே அப்படிங்கிற தன்னுடைய ஆசைகளையும் வழங்கி வழங்கி சமைச்சு கொண்டு வந்து எதிரில் வைக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த குழந்தைங்களுக்கு புரியணும். ஒருத்தர் பரிமாற இருக்கிறதே உணவு உனக்கு வேணுமே, உனக்கு பசிக்குமே, தட்டு வைக்கட்டுமா, சாப்பாடு போடட்டுமா, இருமும்போது பக்கத்தில் ஒரு தண்ணி கொண்டு வந்து வைக்கட்டுமா, தோலை தடவி கொடுக்கட்டுமா, தலையை தடவி கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்க ஒரு நபர் இருக்கிறது எவ்வளோ பெரிய ஆடம்பரம்னு உங்கள் குழந்தைங்களுக்கு தெரியணும். இது எதுவுமே தெரியாமல் வீட்டில் ஒரு நாற்காலி இருக்கிற மாதிரி, வீட்டில் ஒரு மேஜை இருக்கிற மாதிரி, வீட்டில் ஒரு தலையணை இருக்கிற மாதிரி, வீட்டில் செவத்தில் ஒரு படம் தொங்குற மாதிரி, வீட்டு வாசல் ஒரு மரம் இருக்கிற மாதிரி உணவு சமைச்சு போடுற நபரும் ஒரு இன்னானிமேட் ஆப்ஜெக்டாக, ஒரு பொருளாக, ஒரு ஜடமாக மாறிப்போனது தான் நம்ம அத்தனை பேரும் கூட்டாக சேர்ந்த ஒரு கொலை. இந்த கொலையிலிருந்து மீண்டும் நம்ம வெளியில் வரணும். உணவுங்கிறது உணர்வு ரீதியான ஒரு மிக அழகான ஒரு பழக்கம். அதை உண்ணும் பொழுது எல்லார் இலைக்கும் போயிருக்கான்னு பார்க்கணும், யார் யாருக்கு என்ன விருப்பம்னு பார்க்கணும். யாராவது என்னைக்காவது உங்கள் தோளை தொட்டு திருப்பி கூப்பிட்டு உங்கள் அம்மாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா என்ன பிடிக்கும் அப்படின்னு இழுத்து யோசிக்க ஆரம்பித்தோன்னு வைங்க. உங்களுக்கு எத்தனை வயசாயிருந்தாலும் சரி, அம்மாவுக்கு உங்களுக்கு உங்கள் அம்மாக்கிட்ட ரொம்ப அன்புன்னு நீங்கள் கதை சொன்னாலும் சரி, எதுவுமே உண்மை இல்லை. அம்மாவுக்கு என்ன பிடிக்கும், அப்பாவுக்கு என்ன பிடிக்கும், என்ன பரிமாறினா பிடிக்கும், எவ்வளோ பரிமாறினா பிடிக்கும், யார் இலையில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, யார் இலையில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இன்றைக்கி ஒரு உணவு ரொம்ப பிடிச்சது அம்மா வரைக்கும் அது போச்சா, அப்பா வரைக்கும் அது போச்சா, இல்லை நாமளே எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டோமா. இது அத்தனையும் உங்கள் குழந்தைங்க பார்க்கணும். இது எதையும் பார்க்காம குழந்தைங்களுக்கு நீங்கள் ஊட்டி விடுறதோ இல்லை குழந்தைங்க நீங்கள் சாப்பிட்றத பார்க்காமையே வளர்கிறதோ ஒரு காலகட்டத்தில் அழகாக இருக்கலாம், அவசரமாக இருக்கலாம், பொறுப்பாக இருக்கலாம், வேலைக்கு ஓடுற ஓட்டமாக கூட நீங்கள் அதெல்லாம் சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு அழகான அன்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் நிராகரிக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். இனி புரிஞ்சுக்கோங்க, காக்கா கூட உணவு கிடைச்சா எல்லாத்தையும் கூப்பிட்டு சாப்பிடுமா? நம்ம படிக்க வேண்டிய பாடம் அது. ஒத்தையாக உட்காந்து உணவு சாப்பிட்றத விட பெரிய தண்டனை வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது. கூப்பிடுங்க, நண்பர்களா நண்பர்கள், குடும்பமாக குடும்பம். ஒரு ஸ்பூன் உள்ளே போனாலும் ஒரு 4 பக்கத்தில் இருக்க பகிர்ந்து சாப்பிடக்கூடிய சந்தோஷம் கிடைக்குமே ஆனால் பிற்காலத்தில் தனிமையே நமக்கு வாய்க்க பெற்றாலும் நினைவுகள் ரொம்ப அழகாக தலையில் வந்து கூடும். அப்போ எல்லார் கூடயும் சாப்பிடக்கூடிய உணர்வு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இனி உணவை பார்க்கும்போதெல்லாம் என்ன நினச்சிப்பீங்க? உணவில்லை நான் பரிமாறுறேன், உணர்வுகளை பரிமாறுறேன், ஆரோக்கியத்தை பரிமாறுறேன், அன்பை பரிமாறுறேன். இது புரிஞ்சுது அப்படின்னா எப்பொழுதுமே ஒன்றா சாப்பிட்ற குடும்பம் ஒன்றா இருக்கும். உடல் ரீதியாக இல்லை, உணர்வு ரீதியாக. மீண்டும் ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்ப்போமா? நன்றி, வணக்கம்.